ரிவ்யூகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க தம்பி, பூ கொடுங்க. முத முதல்ல உன் கையால வியாபாரம் நடக்குது. ஆத்தா புண்ணியத்துல நிறைய லாபம் கிடைக்கும் தம்பி. இந்த வாங்கிக்க. இந்தாப்பா பழனி, ஒரு டீ குடுப்பா. சீக்கிரமா ஒரு டீ எடுத்துட்டு வாடா. ஏப்பா, முன்னால நான் தானே கேட்டேன், இப்ப வந்தவரை குடுக்குறீங்க, நியாயமா? சிப்பாய் ட்ரெஸ் போட்டிருந்தா பயந்துருவேன் நினைக்கிறியா? டேய் தடிமாடு, வயசான பெரிய மனுஷர் காலாலே அட எட்டி வதக்குற,
பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் வாயு உயிர் ஒண்ணுதான்டா. உழைக்கிறவனுக்கு தான் பசி அதிகமா இருக்கும். இனிமே இந்த மாதிரி வித்தியாசங்களை பார்த்த உடம்புல தலை இருக்காது. பெரியவர ரொம்ப கழிச்சு போயிருக்குங்க. இந்தாங்க பணம், டிஃபனே சாப்பிட்டுக்கோங்க. மகராசனா இருக்கணும்பா.
வச்சிருக்கியா? வச்சுக்கிட்டா இல்லங்கறே எல்லாம் தீந்து போச்சு போமா. ஒலை வச்சு மூணு நாள் ஆகுது, பிள்ளைங்களை பட்டியல கிடக்குதுயா? சொல்லிட்டேல்ல போமா. இத கேட்க யாரு இல்லங்கற தைரியத்துல தானே பேசுற. ஹாய் தொலைச்சிடுவேன். வாடா உள்ள, இவ்வளவு வச்சுக்கிட்டு ஸ்டாக் இல்லன்னு சொல்றியா? மரியாதை எல்லாருக்கும் கொடு. எப்படிமா இருக்க? சிப்பாயி வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பெரியாத்தாவா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. அம்மா அம்மா கமாச்சி அம்மா. அம்மா என்னம்மா இது? அப்பாவுக்கு என்னமாச்சு சொல்லுமா? அம்மா அம்மா என்னமாச்சு? அம்மா அம்மா சொல்லுமா, தங்கச்சிக்கு என்னமாச்சு? ஐயோ தாத்தையா, வெந்து போன மனசை கிண்டி பார்க்க வேணாம். நடந்தத நான் சொல்றேன், வாயா பாப்பா வா. தாத்தையா, உங்க அப்பா நெல்லு பயிருக்கு தண்ணி வேணும்னு தூந்து போன கிணத்த வெட்டு போனாரு. அப்போ கடப்பார காலில் பட்டு கிணத்துல விழுந்துட்டாரு. அப்பாவை காப்பாத்த போன காமாட்டியும் தவறி விழுந்துட்டான். தோண்டி போட்டிருந்த மண்ணு செறிஞ்சு ரெண்டு பேருமே செத்துட்டாங்க. என்ன செய்யறது, விதியோட எழுத்து நிக்க முடியுமா? நடந்ததை நினைச்சு நீயும் வருத்தப்படாம வேதனைப்பட்டு இருக்கிற உங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லுப்பா. போப்பா. நான்
நல்லா இருப்பா, நல்லா இருக்கு. நமக்கு இருக்கிறது ஒரே மகன். உங்களுக்கு ஒத்தாசை விவசாயத்தை பாத்துக்கோன்னு பார்த்தா நீங்க என்னடனா அவனை பட்டாளத்துக்கு அனுப்புறீங்க. அத நினைச்சு நீ பெருமை பண்ணுண்டி. இவன் யாரு? இந்த முத்து தெய்வ மாமன் வீரனா தான் இருக்கான். இந்த நாட்டுல கலப்பைய பிடிக்கிற விவசாயியும் துப்பாக்கிய பிடிக்கிற சிப்பாயும் ரெண்டு கண்ணு. அதனால தான் என் மாமனை ராணுவத்துக்கு அனுப்புறேன். உங்க பேரை நிச்சயமா நான் காப்பாத்துப்பா. நல்லபடியா போயிட்டு வாப்பா. கவனிச்சு அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்க. நான் லீவ்ல வந்ததும் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து ஜாம் ஜாமன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். வெக்கத்தை பாத்தீங்களா? வரேம்மா. அப்பா நான் வரேன். சரிப்பா. அம்மா வரேம்மா. பாப்பா வேட்டிய கையில புடிச்சிட்டு வந்திருக்க. வேட்டி இடுப்புல நிக்க மாட்டாங்க. வெளியில போனா வேட்டி இல்லாம போக கூடாது. அதான் கசிலே புடிச்சுட்டேன். முடியல உட்காந்தா உட்கார முடியல, படுத்தா படுக்க முடியல. உடம்பு இதுல தேங்க பறிச்சு வரையா போல போல நிறுத்துங்க. தண்ணி குடிக்கிற பழக்கம்டா? எந்த தண்ணிய கேக்குறீங்க? அட குடிச்சா போத வருமே அந்த தண்ணிய சொல்றான் ஐயா. சீமா தண்ணியில இருந்து நாட்டு தண்ணி வரைக்கும் ஒண்ணு விட்டு வைக்கிறீங்க. பீடி பீடியில தான் ஆரம்பிச்சேன். சிகரெட்டுக்கு வந்தேன், கஞ்சாவில நிக்கிறேன். ஆஹா, உயர்ந்த மனிதன். மேப்படி பல்லானதெல்லாம் சொல்லும் போதே சுகமா இருக்கு. அத மட்டும் விட்டு வைப்பேனா? பய முடியா. வயசு 82 இருக்கோ, கிளடு தட்டுற வரைக்கும் இந்தாட்ட ஆடிருக்கேன். ஓ, யார பாத்து கலவங்கற? அவன் என் தம்பியா? வயசு 28. ஓஹோ, 28 தான் இவர் ஆடின ஆட்டத்துல 82 தலைகீழ மாறிச்சா? இந்த படி வச்சுக்க. எதுக்குங்க கட்டைய குடுக்குறீங்க? இனிமே கட்டைதான் உனக்கு வைத்தியம். சொல்றேன் கேட்டுக்கய்யா. சங்கு, சேகண்டி, தாரை, தப்பட்டை, பச்சை மூங்கிலு. நான் சொல்றேன் கேட்டுக்க. வராட்டி, விறகு, கிருஷ்ணாயிலு, தீப்பட்டி, வேட்டியம். ஐயோ, என்னாச்சு அப்படியே ஒரு மாலை வாங்கிக்க. எதுக்குமா உன மாலை? ஆமா, நம்மள்ட்ட வைத்தியம் பார்க்க வந்தவன் எவன் உயிரோட இருந்திருக்கான்? அதுவும் வாஸ்தவன் தான். ஒத்துக்கடா. சரிதான். உசுறு போக பாடுபட்டு கொண்டாந்து போட்ட இந்த பயிர இப்படி வண்டி ஏத்தி நாசம் பண்ணிட்டு போயிட்டானுங்களே. உங்க கண்ணு போக புடுங்க. காஞ்ச வயசுக்கு கஞ்சி கூட இல்லாம பழனியில பாடுபட்டு நெல்ல பாத்துருந்தோமே. விளைஞ்ச காட்டல இறந்து புண்ட மாதிரி புகுந்து அநியாயம் பண்ணிட்டு போறானுங்களே. ஏன் எங்க வயிறு எரிஞ்ச மாதிரி இவனுங்கெல்லாம் எரிஞ்சே போயிருவானுங்க. அண்ணே, இது என்ன அநியாயம்? ஏழைங்களோட உழைப்பத்தை நாசம் பண்றீங்களே. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? வண்டியை ஓரமா ஓட்டுங்க அண்ணே. நீங்களாவது சொல்லுங்க. உழைப்பு நிலமும் அவங்களுக்கா இருந்தா கூட உரிமை நமக்கு தானமா? அதுல கொஞ்சம் நாசமா போனா என்ன? டேய், நீ ஓட்டுற. நீ சின்ன புள்ள, உனக்கு ஒண்ணும் தெரியாது. பேசாம வா.
தங்கச்சி வண்டியில இருந்ததுனாலதான் அவனை சும்மா விட்டுட்டு வந்தோம். இல்லன்னா அவனை அப்பவே அந்த இடத்துல காரை ஏத்தி கொண்டிருப்போம். ஆண்டவன் கொடுத்த உயிரை எடுக்கிற உரிமை யாருக்கும் இல்ல. எதுக்கும் சத்தியத்துக்கு பயந்து நடங்க. என்னடா அது காலேஜில இருந்து வந்ததும் வேதாந்தம் பேசிட்டு போற? 10th வரைக்கும் படிக்க வச்சா போதும்னு சொன்னேன், பட்டம் படிக்க வச்சுங்க, இப்ப சட்டம் பேசிட்டு போற? மிட்டாய் வாங்கி திங்க, அருகில் வா. மிட்டாய் 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 சீனி மிட்டாய். என்கிட்ட மிட்டாய் வாங்கி தின்னீங்கன்னா பல்லு இல்லாத குழந்தைகளுக்கு பல்லு வளரும். அப்ப பல்லு இருக்கிறவங்களுக்கு பல்லு விழும். இதெல்லாம் ஒரு கேள்வியாயா? சும்மா கேட்டங்க. சும்மா கேள்வி கேட்கறதுக்கு என்ன சட்டசபையா? டீ கடைக்கு போய் வேலை பாரியா? பால் கிடைக்கலங்க. அங்க நிக்கிற சரசம்மா கிட்ட கேடு கிடைக்கும். சரசம்மா கிட்டயா? ஆமா. அவங்க இப்ப ரெண்டு எரும மாடு வாங்கிருக்காங்களே. சொல்லவே இல்லையே. ஆமா, இவர் பெரிய கவர்னர், இவர்கிட்ட சொல்லிட்டு தான் வாங்கணுமா? போயா. இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கு. இழுக்க இழுக்க வர்றதுக்கு பேர் தான் ஜவு முட்டாய். இழுக்காம வந்தா முட்டாய். நீ மட்டும் தனியா வந்துட்டு அப்பா பாரியா? அப்பா எங்க இருக்காரு? அடியில பாரியா? இவர் அடியில இருக்கிறத விட உன் மடியிலே இருந்திருக்கலாம். எதுக்கு கூட்டு வந்த? ஒரு வாரமா வாயை திறக்கல. அதுக்கு வைத்தியர் வீட்டுக்கு போ. போன வாரம் உன் முட்டாய் தின்னதுல இருந்து வாய் ஒட்டிக்குச்சு, திறக்கவே இல்ல. திறந்தா அவர் எப்படி பேசுவாரு தெரியுமா? வாயிலதான் பேசுவாரு. அவர் நல்லா குறி சொல்லுவாரு. தற்குறி சும்மாரியா? இப்ப என்ன, உங்க அப்பா பேசுன அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஐயா, ஒரு 5 ரூபாய் தர வாயை திறக்குறீங்க? 10 100 ஏழை விட்டு பிரயோஜனம் இல்ல. 18 வயசுல ஒரு பொண்ணு இருக்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இவன் தான் ஒரு அப்பனா குறி சொல்றாராம். போக்கிரி கூட்டிட்டு போயா. பாப்பா பாப்பாவா? இவர் என்ன முஸ்லீம், இந்துவா? பாப்பான்னு கூப்பிட்டேன். நெத்திய பாரு, எவ்வளவு பெரிய பொட்டு. பொருட்காட்சி பக்கம் போயிடாதியா, பின்ன அடிச்சிருவானுங்க. கூட்டிட்டு போ. இவரு அவர மகனேன்னு கூப்பிடுறாரு. இவர் எப்படி பெற்றிருப்பாரு? ஏனியா நமக்கு என்ன? ரெண்டு பேரும் இந்த எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏப்பா, ரெண்டு பேரும் மார்கழி மாசம் பிறந்தீங்களா? தை கை குச்சி முட்டா தருவா மச்சான பாத்தீங்கல்ல. அது என்ன மச்சான, மலவாழ தோப்புக்குள்ளயே தேடுறீங்க? ஒரு கத்திரிக்காய் தோட்டம், ஒரு வெண்டைக்காய் தோட்டத்தை தேடக்கூடாதா? நாளைக்கு எனக்கு வாட்ச் வேணும். வாட்சா? யாருக்கு? உங்க பாட்டிக்கா, உங்க அம்மாவுக்கா, உனக்கா? ஏன் கேக்குறீங்க? பாட்டிக்கா இருந்தா வால் கிளாக் பண்ணணும், அம்மாவுக்கா இருந்தா டேபிள் கிளாக் பண்ணணும். எனக்கு அப்ப வாட்ச்தான். உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட உங்க மிட்டாய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தினம் எனக்கு வந்து மிட்டாய் குடுத்துட்டு போகணும். சொல்லிட்டு இல்ல, தினம் வந்து குடுக்குறேன். இத பாத்தியா, பூட்டு பத்திரம்.
தினம் கொக்கு குருவின் சுட்டு விளையாடுறது எனக்கு அழுத்து போச்சு. வேற ஏதாவது வித்தியாசமா சுட்டு பாப்பாமா? ஆமாடா, எனக்கும் போர் அடிச்சு போச்சு. ஏதாவது வித்தியாசமா கிடைக்கதான்னு பாப்போம். எங்க மேஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆட்டு கூட்டத்துல வேற எந்த ஆடு மேலையும் படாம அந்த வெள்ளாட்ட மட்டும் தனியா சொல்றேன், வித்தியாசமா இருக்கும். ஒரே ஷாட்ல அந்த ஆட்டை சுட்டு காட்டுங்க பாக்கலாம். என்னங்கடா துப்பாக்கியோட மட்டும் வர்றீங்க? ஒண்ணு கிடைக்கலையா? இன்னைக்கு ஒரு வித்தியாசமான விளையாட்டுப்பா. விளையாட்டா? என்ன விளையாட்டு? ஒரு மந்த ஆட்டுல ஒரு ஆட்டை மாத்திரம் தனியா சுட்டப்பா. சுட்டையா? ஒரே ஷாட்ல ஆடு க்ளோஸ். சாவாஷா, ரத்தன வேலோட பிள்ளைங்க எங்க நிரூபிச்சிட்டீங்கடா. ரத்தன வேலோ அவன் யாருடா? அவன் ரத்தன வேலோட பேரை சொல்லி கூப்பிடுறவன். ஏயா, வாயில அவர் ஜீவனை ரத்தம் சொட்ட சொட்ட சுட்டுட்டீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்களா? மனுஷனோ மிருகமோ அதை கேட்க நீ யாரு? நீங்களாம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு மழையிலையும் வெயிலையும் நாட்டு எல்லையை காக்குறாங்களே ராணுவ சிப்பாயிங்க, அதுல நானும் ஒரு சிப்பாய். இந்தப்பா சிப்பாய், இங்க தனி மனுஷனுடைய அரசாங்கம் நடக்குது, இங்க உன் சட்டம் எல்லாம் செல்லுபடி ஆகாதுப்பா. மிஸ்டர் ரத்னவேலு, ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு சொந்தக்காரனா இருந்தா மட்டும் அது உன் அரசாங்கம் ஆயிடாது. இந்திய நாட்டுலதான் நீங்களும் இருக்கீங்க, உங்களை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு தெரு தெரு வாய் எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, அந்த அளவுக்கு விடாதுங்க. மரியாதையை செத்து போன இந்த ஆட்டுக்கு நஷ்டம் எடுக்கணுங்க. பொருங்க, நஷ்டம் ஈடு வேணுமா? இந்த எடுத்துக்கிட்டு போ. அவன் அவன் நியாயமா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான் அதெல்லாம் உங்களுக்கு இங்க தெரிய போகுது. கையில எடுத்து கொடுற அப்பா. இருக்கடா, இப்ப நான் அவன்கிட்ட எடுத்து கொடுற. வாங்கடா. இனிமேலாவது சத்தியத்துக்கு தர்மத்துக்கு பயந்து நடங்க. வணக்கண்ணா. ஏண்டா அவசரப்படுறீங்க? எனக்கு இல்லாத மன உணர்ச்சி அவங்களுக்கு. யார, எங்க, எப்போ, எப்படி தட்டணும்னு ஒரு கணக்கு இருக்குடா. என்னப்பா சட்டையெல்லாம் ஒரே ரத்தக்கார, ஏதாவது அடிக்கடி பட்டுச்சா? அடி எனக்கு இல்லம்மா, பண்ணையார் பிள்ளைங்க செஞ்ச பாவத்தோட அடையாளம் தான் இது. என்னடா சொல்ற? அவங்க திமிர்த்தனத்துக்கு அளவில்லாம போச்சு. மேஞ்சிட்டு இருந்த ஒரு ஆட்டை துப்பாக்கியால சுட்டுட்டாங்க. செத்து போன அந்த ஆட்டை தூக்கிட்டு நஷ்டிட்டு வாங்க போன அந்த ஆட்டோட ரத்தக்கரை தான் இது. அந்த பாவிங்களுக்கு மனுஷங்களை எரிக்கிறதே மத்தாப்பு கொடுத்துற மாதிரி அவங்களுக்கு நாம ஏமாத்துறோம். அப்படிப்பட்ட அக்கிரமக்காரங்களை சட்டம் தண்டிக்காம விட்டுருக்கமா? அதுக்கு காரணம் அவங்க கிட்ட இருக்கிற பணம் தாப்பா. அட பணம் நம்ம பெரிய பணம், அப்படியே நாமளும் சும்மா இருந்துட்டா மனித உரிமையை பறி போயிடும். இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, பொறுக்கி பசங்க. அவசரப்படாதப்பா, அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. இங்க அரசு தண்டிக்கல என்னாலும் ஆண்டவ நிச்சயமா தண்டிக்காம விட மாட்டான். அப்படியா? இப்போ சாப்பாடு போடுறியா? நாமட்டுமா பொறுக்கி அவ்வளவு பேரும் பொறுக்கினா எப்படி? ஜவுளி கடைக்கு போறோம், நல்ல சேலையா நல்ல வேஷ்டியா பொறுக்கி எடுக்கிறோம்.
காய்கறி கடைக்கு போறோம், நல்ல காய்கறியா பொறுக்கி எடுக்கிறோம். தேர்தல் வருது, நல்ல வேட்பாளரா பொறுக்கி எடுத்து ஓட்டு போடுறோம். கருவாடே நாத்தம், அதுல நல்ல கருவாடுது கெட்ட கருவாடுதுன்னு பொறுக்கி எடுக்கிறது இல்லையா? அவ்வளவு ஏன் என்னவே எடுத்துக்க, எத்தனையோ பெண்கள் இருந்தோம் உன்னை பொறுக்கி எடுத்திருக்கல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாருமே பொறுக்கிங்க தான். இப்படிப்பட்ட ஒரு அறிவாளியத்தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, ரொம்ப ஆத்திரப்படுறாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க, பொறுமையே இல்ல. என்ன இருந்தாலும் பொம்பளைங்கள மாதிரி பொறுமைசாலித்தன வராது. பொம்பளைங்க தான் பொறுமைசாலியா? உலகத்திலேயே ஆம்பளைங்க தான் பொறுமைசாலி. பொம்பளைங்க தான் பொறுமைசாலி? ஆம்பளைங்க தான் பொறுமைசாலி. பாப்பமா? பாப்போம். சரியா கையா? பாத்தியா, பொறுமை இல்லைங்கிறது காமிச்சிட்டு இல்ல. இப்ப பாரு, இங்க தொடு, பொறுமை இருக்குல்ல. இங்க தொடு, பொறுமை இருக்குல்ல. முத்தம் கொடு. பாத்தியா, பொறுமையா இருக்குல்ல. இதுல இருந்து தெரிஞ்சுக்க, உலகத்திலேயே ஆம்பளைங்க தான் பொறுமைசாலி. யோ, நீ பயங்கரமான விடியா. விட முடியலையே, விட்டா செஞ்ச கையாச்சா, ரெண்டு கையும் ஒன்னா ஒட்டிக்கிருச்சே. ஐயோ, இப்ப என்னையா சேர்ந்து ஒரு யோசனை. நல்ல வேலை தாவணியா இருந்ததுனால தப்பிச்சுக்கிருச்சு. இதுவே ஜாக்கெட்டா இருந்தா. பட்டாளத்துக்கு போற வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் செய்வேன், சரியா? அப்புறம் என்ன பைய கொடு. ஐயா மக, மோட்டார் சைக்கிள் ஓட்டி பழகுது போல இருக்கு. படிச்ச பொண்ணு இல்ல, எதையும் செய்ய. ஹாய், நான் வேணா லிப்ட் குடுக்கட்டுமா? தேவையில்லை, பின் சீட் காலியா தான் இருக்கு. இத பாரு, ரோட்ல எவன வேணாலும் ஏத்திக்கிட்டு போறது பணக்காரங்களோட பழக்கமா இருக்கலாம், ஆனா கண்ட வண்டியில ஏறது எனக்கு பழக்கம் இல்ல. நீ போலாம், இட போனா. ஐயோ, பிரேக் செஞ்ச இந்த உதவிக்கு என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நாட்டுக்கு ஆபத்து வராம பாக்குறது ஒரு சிப்பாயோட கடமை. அதே மாதிரி எந்த உயிருக்கு ஆபத்து வராம காக்குறது மனித தன்மை. நான் என் கடமை தான் செஞ்சிருக்கேன், அதுக்கு உன் பாராட்டல ஒண்ணும் தேவையில்ல. நீ ஒழுங்க வீட்டுக்கு போய் சேரு. என்னது என்னது, பின் சீட்டு காலியா இருக்கா? இருக்கும். முன்சாமி, இந்த பாப்பாவை பத்திரமா வீட்டுல சேர்த்திருப்பா. பாப்பா, அட போம்மா. முத்து மீனோ மானோ மாங்கொழுந்தோ.
மதுரா மதுரா மல்லிதான் என் மனச மனச கிழித்தான் சிரிக்கும் சிரிக்கும் கள்ளிதான் இவ இரவில் மலரும் அள்ளிதான் உறவா உறவா சொல்லித்தான் நீ உசுறு உசுறு அழித்தான் இரவும் பகலும் பொங்கித்தான் என் மனச கெடுத்த கிண்டித்தான் மாறாப்பு முன்னாலே ஏ வீராப்பு பின்னாலே தவிச்சு தவிச்சு நின்றாய் என் தன் பாண்டி ரோசாவே ஏ மறுப்பேதும் சொல்வாயோ தேவையில்ல உன்னை கடிச்சது வெறி நாயா சொறி நாயா நாட்டு நாயா வீட்டு நாயா அழிச்சா தாமரியனா பாம்பே பாம்பேல கடிச்ச வளர்ந்து வந்துட்டேன் நீ குழஞ்சிருக்கணும் இந்த நாய் ஜாதி பேர் ஏதோ ஓ கோம்பையா பயப்படாத ஈஸியான மருந்து இருக்கு வயத்தர எதுக்கு இந்த கல்ல உன் வாயில திணிக்க போறேன் இது ஈஸியா கொடுமையா இந்த கல்லு என் வாய்க்குள்ள நுழையுமா உனக்கு விஷம் எவ்வளவு ஏறி இருக்குன்னு இதுல தெரியும் எனக்கு இது தர்மாமீட்டர் மாதிரி அப்படியா பள்ளிக்கூடமா நடத்துறீங்க வாய துறையா பாத்தியா பள்ளி உடஞ்சிட போகுது என்னையா ஏற்கனவே ஒரு கல்லு வாய்க்குல வச்சிருக்க அது உள்நாக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு கொஞ்சம் உனக்கு விஷம் இறங்கணும்னா நான் போய் நாயை திருப்பி கிடைக்கணுமா இல்லையா அந்த நாயை கூட்டிட்டு வந்து பாலும் பழமும் வைக்கணும் பாலும் பழமும் வச்சு அது கூட நான் முதல்வர் நடத்துறது எங்க நடத்தேன் பாரு அப்புறம் வாழ்க்கை பூரா இழுத்துக்கோ பறிச்சுக்கிட்டு தெரியணும் அங்கேயே போயிட்டீங்களா நீங்க எங்க கல்ல உள்ள தள்ளி பல்ல உடைக்க பாத்தீங்களே இது என்ன பெருசு இது பெருசு இல்லையா இது என்ன குளக்கட்ட மாதிரி கோம்ப நாய் கடிச்சதுக்கே இந்த குளக்கல்ல வச்சேன் இதே அல்சேசம் கடிச்சிருச்சு இந்த ஆட்டுக்கல்ல உள்ள தள்ளி பின்னால ஒருத்தன் வர்றான் அவனுக்கு வைங்க அவனுக்கு ஏற்கனவே வச்சுட்டேன் வச்சுட்டீங்களா எப்படி தாங்கண்ணா அது சரி அவனுதான் வந்து தாங்கிருப்பான் நீங்க வைத்தியத்தை சொல்லுங்க நீ என்ன பண்ற ஆறு நாளைக்கு இங்க வர்றேன் தினசரி இத அரைச்சு மூணு நாளைக்கு இடுப்புக்கு மேல தடவு மூணு நாளைக்கு இடுப்பு கீழே தடவு அது என்ன கீழே மேல விஷம் ஏறி இறங்கும் ஐயா இதுக்கு இங்கிலீஷ் வைத்தியத்துக்கே போயிருக்கலாம்
முப்பத்தோரு ஊசி தொப்புள்ள போட்டிருப்பாங்க, பிரச்சனையே இருந்திருக்காது. அங்க தொப்புள் கிழிஞ்சிரும், இங்க வாய் தான் கிழிஞ்சது. அது சரி, அங்க கீழே கிழியுது, இங்க மேல கிழியுது. மயில் மயில். ஆஹா, நான் இதுவாக்குன்னு நினைச்சேன். என்னமா குச்சி எடுத்து போற? இது மறந்துட்டேன். என்ன மறந்துட்டேன்? வைத்திருத்து பொண்ணு குச்சி மேல ஞாபகம் இருக்கக்கூடாது, பச்சலையில மேல தான் ஞாபகம் இருக்கணும். போ. என்ன நீ உட்கார்ந்துருக்க, போய் தடவிக்க. நீங்களே சொல்லிட்டீங்களே, தடவிக்கிறேன். பால் முளைக்கிறது. யோ, உனக்காக தானே அரைச்சுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் ஒத்தாசை பண்ணக்கூடாதா? அரைக்கிறேன். என்னது, திரும்ப நாய கூப்பிடுற? அது கண்ட இடத்துல வந்து கடிச்சிட போகுது. இது உனக்காக சொன்ன, நாய்க்காக சொன்னு நினைச்சேன். இந்த பின்னால பூச்சிக்க. என்னது, சட்டையே தூக்க முடியல? இந்த நேரம் ஆஸ்பத்திரியா இருந்தா நர்ஸ் வந்து உதவி பண்ணி விடுவாங்க. என்னது, எட்டவே மாட்டேங்குது? முயற்சி பண்ணா எட்டும். முயற்சி பண்றேன். எட்டாமலா போக போகுது, கொஞ்சம் உதவி பண்ணி வர்றீங்களா? சரி, வியாதிக்கு பாவம் இல்ல, கொண்டா பூச்சி விடுறேன். இப்படி ஒரு சுகம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா டெய்லி ஒரு நாய்க்கிட்ட கடி வாங்கிட்டு இங்க வந்திருப்பேனே. தினமும் நாய் கடிச்சதுன்னா கண்ணா பின்னான்னு குறைச்சுக்கிட்டு அலைய போறேன். அப்படியே அடைஞ்சாலும் உன் வீட்டுக்கு பின்னாலதான். என்ன இது சுடுதலியா? சண்டாவில பாவிகளா? சொல்லிட்டு வைக்கிறது இல்லையா? இது வேறையா? எப்படி நடக்கிறது? ஏற்கனவே நாய் பின்னால, இப்ப முன்னாலயா? அட பாவிகளா, எல்லாத்தையும் அவிச்சு விட்டீங்களா? ஏங்கண்ணமா, கும்பகர தங்கியா படம் பாத்தியா? பாக்காம இருப்பனா? படம் வெளியான முத நாளே முத டிக்கெட்ட நான் தானே வாங்கி பார்த்தேன். படம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியா? அங்க பாரு அடியாத்தி, என்ன ஆச்சரியமா இருக்கு! மண்ணுன்னு சொன்னாலே வாயில ஒட்டிக்கும் நினைப்பா. இப்ப இந்த மண் மேலே நடந்து போறாளே. எதுவும் காரணம் இல்லாம இருக்காது, பொறுத்திருந்து பாப்போம். என் வீட்டுக்காரர் முதுகு வலியால துடிச்சிட்டு இருக்காரு, கொஞ்சம் எண்ணெய் மந்திரிச்சு கொடுங்க. அப்படியா, நீ போன வரேன், சீக்கிரம் வாங்க. வாய ஒழிச்சு வச்சுட்டு வரேன், போ. மூக்க முடிக்கிற பணக்கார வர்க்க மச்ச, எதுக்கு நீங்க வந்த? வெக்கப்பட்டது போதும், உனக்கு என்ன வேணும்? சுருக்கமா சொல்லவா இல்ல விவரமா சொல்லவா?
சுருக்கமாக சொல்லி சொல்ல. இன்னொரு தடவை சொல்லு. இந்த கதையில நம்ம கிட்ட விடாத. இதே மாதிரி நீ 1000 தடவை ஐ லவ் யூ சொன்னாலும் மேல எனக்கு பிரியம் வராது. நான் உங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுக்கு இந்த ஏழை மனசுல இடம் இல்ல. நான் கல்யாணம் பண்ணிட்ட ஒரு ஏழை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவேன். நிஜமா தான் சொல்றீங்களா? போய் சொல்லு, எனக்கு பழக்கம் இல்ல. கெட் அவுட். வந்துட்டானுங்க, வேலை வெட்டி இல்லாம யூஸ்லெஸ் ஃபெலோஸ். சாந்தி, சாந்தி, என்னம்மா காலேஜ் லீவு முடிஞ்சு இன்னைக்கு ஊருக்கு போகணுங்கிறதே மறந்துட்டியா? எதையுமே மறக்கிற அளவுக்கு இன்னும் வயசாகலப்பா. வாங்கப்பா போலாம். ஜெய், தங்கச்சி ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுட்டு வார்டன் கிட்ட ஜாக்கிரதையா பார்த்து சொல்லு. சரிப்பா. பத்திரமா போயிட்டோமா? வண்டியூர் மாரியம்மா வகையோட சொல்ல, கொல்லங்கூடி மாரியம்மா கோபிக்காம சொல்ல. தெரிஞ்சுக்கிட்டே
நீ பஞ்சத்துல இருந்தாலும் நீ பாடின பாட்டு பசிச்ச வயித்துக்கு பால் ஊத்துன மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு என் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, நாளைக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவீங்க. இதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். முத்துமீனா, முன்ன பின்ன தெரியாத ஆம்பளை கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணுமில்லம்மா, நான் பாடின பாட்டு நல்லா இருக்கா அதத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இத பாருமா முத்துமீனா, பொம்பளைங்களை ஆம்பளைங்க பாராட்டுறது இருக்குதே, பஞ்சு மேல மெழுகு வத்திய ஏத்தி வச்சா மாதிரி பத்திக்கிட்டா வம்புதான். வயல்ல வேட்டிய மடிச்சு கட்டி வேலை பாக்குற ஆம்பளைங்களை நம்பினாலும் நம்பலாம், கொழாச்சட்டை போட்டவனுங்களை நம்பவே கூடாது. அப்புறம் டவுசர் அவுத்து போட்ட மாதிரி போட்டு போடுவாங்க. நீ வாமா. இப்படி ஒரு திட்டமா? உள்ளவா, நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்னடா வந்த உடனே பேதி மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்க? அந்த முட்டாய்க்காரன் வகுத்து வழி சாக்க வச்சு நம்ம மயில கணக்கு பண்றான். கணக்கு பண்ணா பண்ணிட்டு போறான். ஐயோ, மர மண்டை மண்டையில முடிதான் இல்ல, மூளையுமா இல்ல, லவ் பண்றான். அப்ப மூணா போடு. ஐயா, ஜெப மிட்டாயி. உங்க அப்பா தலை கொம்பே இல்லாத எருமை மாடு மாதிரி. எருமை மாடு இருக்கட்ட, எப்படி கண்டுபிடிச்சீங்க? முன்ன எல்லாம் கைய புடிச்சுதான் சொல்லுவீங்க, இப்ப புடிக்காமலே சொல்றீங்களே. இப்ப எல்லாம் நாங்க கைய புடிக்கிறது இல்ல. பின்ன எதை புடிக்கிறீங்க? ஆளை பார்த்த உடனே சொல்லிடுவோம் முன்னேற்றம். வாயத்தர ஐயா, எத்தனை தடவை அந்த கல்ல வாயிலேயே வைக்கிறது? அது இல்லையா, இந்த மாத்திரைய வாயில போடணும். ஏ மாத்திரை! ஏ மாத்திரை! யார ஏ மாத்திரை? ஏ மாத்திரை நான் தயாரிச்சது. வாயத்தர, உங்களை நம்பி வாய திறக்க முடியாது, நானே போட்டுக்கறேன். நீ ரெண்டு மாத்திரைய பின்னாடி சாப்பிடு. பின்னாடி எல்லாம் சாப்பிட முடியாதுங்க. நாளைக்கு சாப்பிடுயா. பணம் உனக்கு இலவசம், ஃப்ரீ. புறப்படு புறப்படு. சரியா பாக்கலையே.
என்னது சரியா பார்த்தா மாத்திரை கொடுத்தேன் நல்லா இருக்கு என்னது மாத்திரை மாத்திரை செகப்பா வேற இருக்கு என்ன அதுவும் மாத்திரை மாத்திரை ரெண்டு செகப்பா இருக்க என்னையா கடுக்க 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 இருக்கட்டும் நீ பரப்படு பின்னாடி தெரியும் என்ன பின்னால தெரியுது மாத்திரையோட சோகம் வைத்தியர் பின்னால ரொம்ப அக்கறையா இருக்காரு அப்ப வர்றேன் அப்பாரு மவனே சீனிமிட்டாய் நான் யாரு வைத்தியருக்கு பின்னாலதான் தெரிய போகுது என்ன பின்னால ஒரு மாதிரியா கலக்குது சவுமிட்டாய் அண்ணே உங்களை நான் எங்கெல்லாம் வலவீசி தேடுறது வலவீசி தேடுறதுக்கு நான் என்ன மீனா இல்ல என்ன என் பையனுக்கு இன்னைக்கு மொட்டை அடிக்கிறேன் அடியே யார் யார் வேண்டாங்கிறது அதுக்காக கிடா வெட்டி பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன்ண்ணே நீ அவசியம் சாப்பிட வரணும் ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து பிரியாணி போட்டிருக்கியே நான் உட்காந்து சாப்பிட முடியாத டேபிள் வச்சு எல்லாம் போட்டிருக்கேண்ணே அதுல எல்லாம் உட்காந்தா அசிங்கமா இருக்கும் நீ என்ன பண்ற இதை கொஞ்சம் புடிச்சுக்கோ இப்ப வந்துடுறேன் பெட்ரோல் கிடைக்கும் தேடிக்கிட்டு இருக்கேன் எரிச்சல போற நீங்க உர வைக்க போறேன் போயா வைக்கணும் ஏற்கனவே ரொம்ப பேர் வச்சிருக்கானுங்க நாம வேற இடத்த தேடுவோம் மாத்திரைய குடுத்துட்டேன் இன்னைக்கு இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கம்மாக்கரையிலே அலைய போறான் நல்லா தெரியட்டா ஐயோ வேஷ்டிய கட்ட கூட சக்தி இல்லாம எல்லா சக்தியும் போயிருச்சு ஐயோ வணக்கம் பஞ்சாயத்து போர்ட்ல பைப்பு வச்சிருக்கானுங்க அந்த புண்ணியவா நல்லா இருக்கட்டும் இனிமே கம்மாக்கரைக்கும் இதுக்கு நடக்க முடியாது அம்மா ஐயோ ஏ வைத்தியா ஒரு மாத்திரைய கொடுத்து குனிய வச்சிட்டியே இரு மீது ரெண்டு மாத்திரை இருக்கு கொடுத்து உன்ன படுக்க வச்சிடுறேன் முத்துமீனா வா வா இன்னைக்கு சீக்கிரமா நாட்டை நட்டுட்டு பொழுது சாயறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும் நீ ஆசையா கேட்டிய பணியாரம் அதை இன்னைக்கு எப்படியும் செஞ்சு கொடுத்துறேன் கஷ்டப்பட்டு உழைக்குது நல்லா சொன்ன இந்த மாதிரி படிச்ச பிள்ளைங்களா பாரபட்சம் இல்லாம உழைச்சாங்கன்னா வெயில் காயிர நம்ம பூமி கூட விளைஞ்சில்ல தள்ளிடும் ராசையா கருப்ப எங்க போயிட்டான் நீ பரம்படிச்சுட்டு இருக்க ஓஹோ அம்மா அவன் காலையில இருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறான்ல அதான் காலாகாலத்துல போய் சாப்பிடறான் நான் அனுப்பிச்சு வச்சேன் வயல் வேலை பாக்குறதுக்கு பண்ணக்காரங்க இருந்தாலும் அண்ணன் தான் எல்லா வேலையும் பாக்குதுமா நீங்க வாடா என்னனே பண்ணக்காரன் மட்டும் மாடா உழைக்கணும்னு இருக்கக்கூடாதுடா படிச்சவன் படிக்காதவங்கிற வித்தியாசம் இல்லாம எல்லாரும் எல்லா வேலையும் பாகுபாடு இல்லாம செய்யணும் என்னமா சொல்ற உங்க அப்பா கூட இப்படித்தான் சொல்லுவாரு அப்படியே வந்து பிறந்திருக்கு பாப்பா சாப்பிட போலாம் வாப்பா சாப்பாடு ஆடுறதுக்குள்ள வந்து சாப்பிடு வந்துட்டேன் கொஞ்சம் உப்பு கேக்குறாங்க குடுத்துட்டு வாமா சரி கால்ல குடு தட்டுல போடு உப்பு நல்லா இருக்கு ரொம்ப நன்றி நன்றின்னு சொல்லிட்டா போதுமா உப்பிட்டவர உள்ளளவு மறக்க கூடாதுன்னு பழமொழி சொல்லிருக்காங்க அந்த நினைப்பு இருக்கட்டும் அடியாத்தி உன்ன மாதிரி நீ பேசுறது நல்லா தான் இருக்கு உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப குடுத்து வச்சவனா இருப்பான் நட்ட நினைவு பாதியிலே கிடக்கு அதை நட்டு முடிக்கணும் வாரே இந்த பொண்ண கட்டிக்கு போறவன் நல்லா இருப்பாங்க ரொம்ப குடுத்து வச்சவனா இருப்பான் உப்பு குறையுது அந்த பொண்ணு கும்பிடியா என்னது
நன்றின்னு சொல்லிட்டா போதுமா? உப்பிட்டவரை உள்ளளவு மறக்க கூடாதுன்னு பழமொழி சொல்லிருக்காங்க, அந்த நினைப்பு இருக்கட்டும். எனக்கு உயிர் கிடைக்கதா மாட்டேங்குது. கொம்புத்தேனு எல்லாருக்கும் கிடைக்காது, அதுக்கெல்லாம் ஒரு முக ராசி வேணும். என் ராசி நல்ல ராசிதா, அதனாலதா கிடைக்காத கொம்புத்தேனு உன்கிட்ட இருக்கு. நான் கேட்டா நீ மாட்டேன்றியா? ஆசைப்பட்டு கேட்டா மாட்டேன்னு சொல்றது அநாகரிகம். இந்தாங்க பிரமாதமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஊத்து. போதும் போதும், அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. குடுக்கறவங்க கொடுத்தா அதுக்கு அளவே தேவையில்லைன்னு கூட சொல்லிருக்காங்க தெரியுமா? அதுக்குள்ள மன புரிச்சாரா? நம்ம பையன்தான் நன்றி சொல்ற அளவுக்கு நான் என்னங்க செஞ்சுட்டேன். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு அன்பை கொடுத்தா நட்பு, மனசு கொடுத்தா காதல், முந்தானைய கொடுத்தா மனைவி. அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். உங்களை முத முதலா பார்த்தப்பவே என் மனசு கொடுத்துட்டேன். உங்களை முழுக்க புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் முந்தானையை கொடுக்கிறேன். இந்தாங்க. நாளைக்கு இந்த ஊர்ல திருவிழா, கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். ஆம்பளை யாராவது இருந்தா என்கிட்ட போட்டிக்கு வாங்கடா. Thank you.
பின்னால வந்து வெட்ட வர்ற விவரமான தம்பி நான் கண்டு தப்பிச்சுக்கிடுச்சு. நீ தான் அங்கேயே தோத்து போயிட்டிய, அப்படியே போக வேண்டியதான வெண்ண அசத்திட்டீங்க. எங்க கிராமத்து சார்பா இந்த மாலையை உங்களுக்கு போடுறோம். நன்றி. திருப்பரம் கொண்ட முருகனை நினைச்சு காவடி எடுத்தா நினைச்சது நடக்கும். காவடி பாரு, இந்த உலகாளும் முருகனுக்கு இணையேது கூறு, இணையேது கூறு. தேரோட்டம் பங்குனி மாசம் எங்க திருப்பரங்குன்றத்தில் நித்தம் தைப்பூசம், நித்தம் தைப்பூசம். ஊரெங்கும் காவடி பாரு. ஆண்டவன் எப்போதும் சாட்சி, எங்கும் அகந்தையை கொன்று இங்கு தருவானே காட்சி. வேண்டியதெல்லாமும் தருவார், வேண்டியதெல்லாமும் தருவார். வெற்றி வேலனும் இப்போது மயிலேறி வருவான், மயிலேறி வருவான்.
ஆடி மாமங்கிறையப்ப கல்யாணம். தம்பி பொறுமையா இருந்துதான் காரியத்தை சாதிக்கிறோம். பழனி, எனக்கு கண்ணாடி போட்டாத்தான் படிக்க வரும், கொஞ்சம் படிச்சு சொல்ல. மதுரைக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தார். மாவாட்டருக்கு கலெக்டர் வந்தாரா? என்ன கலெக்டர் அவ்வளவு சீப்பா போச்சா? கொண்டா மாவட்ட கலெக்டர் வந்தார், உன்னை போய் படிக்க சொன்னாரு. நீ எல்லாம் தமிழ் படிச்சு இந்த நாடு உருப்பிட்ட மாதிரிதான் போயா? இதுல பேரு பழனி வேற, போய் மொட்டை அடிச்சுக்கா. இவங்க ஒரு விவரம் இல்லாதவன இல்ல இவன் என்ன இவன் என்ன செஞ்சா தெரியுமா? மாமியார வேணும்னு விட்டு விட்டான். மாமியார யாராவது வேணும்னு விட்டுவாங்களா ஐயா? வேணாம்லாயா விட்டுவான். ஐயோ, இவன் வேற வந்துட்டானே, இவன் என்ன செய்ய போறானே தெரியலையே. ஆரம்பிச்சிட்டான் ஐயா, போற. அல்சேஷன் ஆச்ச, அவன் உணவு அவனே வாங்கிக்கிறான். நல்ல சரக்கா கெட்ட சரக்கான்னு அவர் மோந்து வேற பாத்துக்கிறாரு. எங்க இந்த வைத்தியர் இருக்காரு, அவர் பையன் வருவாரா? சின்ன வைத்தியர் தானே, உடம்பு பூரா தொந்தியா இருக்குமே. இப்ப வர்றேன் நேயா. வரட்டும் வரட்டும் வரட்டும், வர்றான். இருக்கட்டும், வைத்தியரே வணக்கம். நீ வச்சுக்க. எழுபது பைசாவா? அப்படின்னா எனக்கு பால் கம்மியா, சக்கரை கம்மியா, டிக்காசன் கம்மியா ஒரு டீ கொடு. எனக்கு பால் சாஸ்தியா, டிக்காசன் சாஸ்தியா, சக்கரை சாஸ்தியா, ஒரு டீ போடு. வகுத்தவள் எப்படி இருக்கு? பரவாயில்ல பரவாயில்லையா? என்ன டீ? மீன் ரெண்டு மாத்திரம் கொடுத்துறேன். அது என்னாச்சு? வச்சிருக்கேன். எங்க? பாக்கெட்ல. உடனே போட்டுரு. அப்படியா? கொஞ்சம் தண்ணி வேணுமே. தண்ணி தானே, நான் வாங்கித்தரேன். என்னப்பா சூட இல்ல? கொஞ்சம் கலக்கி குடிங்க. இப்ப எப்படி இருக்கு? கொஞ்ச நேரத்துல தெரியும். கொஞ்ச நேரத்துல என்ன? இப்ப வேதறீங்க. கொஞ்சம் கலக்கும், சூடு கம்மியா சாப்பிட்டுருக்கீங்களே. ஏண்டா ஒரு மாத்திரைய கொடுத்து என்ன ஒரு நாள் பூரா கம்மாக்கரையில இருக்க வச்சு? இல்ல, இப்ப நான் ரெண்டு மாத்திரை போட்டிருக்கேன், ரெண்டு நாளைக்கு நீ கம்மாக்கரையில இரு. உரண்டா தண்ணி எடுத்துக்கிட்டு நீ பின்னாலேயே போய. இந்தாங்க இந்தாங்க 50 பைசா. டீ 70 பைசாங்க? நான் எல்லாமே கம்மியா தான் கேட்டேன், அதனால கம்மியா தான் கொடுத்துருக்கேன். யாரும் அதிகமா கேட்டாங்களோ அவங்ககிட்ட போய் வாங்கிக்கிறீங்க. அவர் கம்மா கடைக்கு போயிருக்காரு. நீயும் போயா? யோ வைத்தியா இல்லையா? அவர் எங்க நிக்கிறது? இந்த நேரம் ட்ரௌசரோட உட்காந்துருப்பாரு. ஒரு வாரத்துக்கு ஊரே நார போகுது. என்னது நாருது? என்ன தின்றுப்பா? மொச்ச குட்டையா? அட்டேங் கொப்போ. சாந்தி என் சொந்த மக இல்லைனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவதான் என் மக. அவ என் கூட இருந்த கொஞ்ச நாள என் வாழ்நாள் பூராவும் மறக்க முடியாம பண்ணிட்டா. இந்த உலகம் பூரா தேனாலும் அவளை மாதிரி ஒரு குணவதியை
பார்க்கவே முடியாது தம்பி. பணக்கார வீட்டுல பிறந்திருந்தாலும் இந்த ஏழை வீட்டுல கட்டாந்தரையில கிழிஞ்ச பாயில படுத்து எழுந்திருச்சு, வாய்க்கா தண்ணியில குளிச்சு, வரப்பு மேல உட்கார்ந்து கையேந்தி கம்பஞ்சோறு தின்னு இத்தனை நாளா வாழ்ந்தது எதுக்குப்பா? ஓ, மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக தான். ஆமாப்பா, யாரு எதிர்த்தாலும் சாந்திய கை விட்டுறாத, அவ உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு அளவே இல்ல. இந்த உலகமே ஒட்டுமொத்தமா எதிர்த்து நின்னாலும் சாந்தியை நான் கைவிட மாட்டேன். உரமா, உன் முடிவை நீ சொல்லிட்ட, என் முடிவை நான் சொல்றேன் கேட்டுக்க. என் மகளை விட எனக்கு அந்தஸ்து தான் பெருசு, அதை கெடுக்க யாரு நினைச்சாலும் நான் உசுரோடு இருக்க வரைக்கும் விட மாட்டேன். இப்படித்தான் பொண்ணை பெற்ற எல்லா அப்பாவும் சொல்லுவாங்க, ஆனா இந்த மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். என்னால அவரை மறக்க முடியாது. பாத்தீங்களாப்பா என்ன பேசுற அவ? அந்த சிப்பாயோட உன்னை பார்த்த இடத்துல உன்னை வெட்டி கொன்னு இருப்ப. திருப்பி விட்டா வீட்டை சுத்தி படர் வேணுதான் உயிரோட கொண்டாந்துருக்கேன். பிடிவாதம் பண்ணாம அவனை மறந்துரு. மனசு ஒண்ணு டேப் ரெக்கார்டர் இல்ல, நினைச்சு உன்னை எரேஸ் பண்றதுக்கு. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் ராசியாவோட நினைவை யாராலையும் அழிக்க முடியாது. இவ்வளவு வீரா அப்பா வெளியே இருந்து யாரும் என்கிட்ட இப்படி பேசினதில்ல, ஆனா நீ பேச ஆரம்பிச்சிட்ட. இத பொறுமா, நாங்க அழிக்க வேணாம். நாங்க ஆசைப்படுறவன் கையால உன் கழுத்துல தாலி ஏறினா தன்னால அழிஞ்சிடும். டேய், இந்த நாய கொண்டு போய் பூட்டி வேட. நுறுக்கி நாங்க ஆசைப்படுறவன் கையால உன் கழுத்துல தாலி ஏறினா தன்னால அழிஞ்சிடும். நம்ம பரம்பரை மானத்தை விட்டுட முடியுமா? நம்ம பரம்பரை எதிரியோட அவ வாழ்றதை விட சாதிக்கண்டா. இப்பவே போய் அவனை அடிச்சு நொறுக்கி சாம்பல் ஆக்கி வந்துருங்க, போங்க. Yeah.
இந்த ஏழை வீட்டுல கட்டாந்தரையில கிழிஞ்ச பாயில படுத்து எழுந்திருச்சு, வாய்க்கா தண்ணியில குளிச்சு, வரப்பு மேல உட்கார்ந்து, கையேந்தி கம்பஞ்சோறு தின்னு இத்தனை நாளா வாழ்ந்தது எதுக்குப்பா? உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக தான். என்னன்னு எதையோ பறி கொடுத்துற மாதிரி இருக்கீங்க. எப்படியாவது உங்க மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் மாறு வேஷம் போட்டேன். நீங்க என்ன ஏத்துக்கலனாலும் உங்களை நான் காப்பாத்தியே ஆகணும். என்னது? உங்களை தீட்டு கட்டுறதா எங்க அப்பாவும் அண்ணன்களும் திட்டம் போட்டிருக்காங்க. நீங்க எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க. உங்க அப்பா மட்டும் இல்ல, எந்த கொம்பனாலும் என்ன அசைக்க முடியாது. நான் இந்த ஊர் விட்டு போக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். தைரியமாயிரு. இத பாரு, நீ சாந்தி இல்ல என் முத்துமீனா. என்ன மச்சான்? காத்து வீசுது இல்ல? வாய்க்கா வரப்புல போக்கு பரவுல சித்தாடு சிங்காரு முத்தாடுவா. காட்டு நிலத்துல வீட்டு களத்துல கண்டாக்க அம்மாடி கண் பேசுவா.
பாப்பு நீரை வரது மானே ஓடி வா. சீக்கிரமா அளந்து வண்டியில் ஏத்தி நம்ம பண்ணைக்கு அனுப்பிச்சிருங்க. என்னடா சுதி குறையுது? இந்த போகத்துல விளைஞ்ச நெல்ல எல்லாத்தையும் அரசாங்க விவசாய கூட்டுறவு சங்கத்துக்கு கொடுக்கறதா முன்பணம் வாங்கிட்டாங்க. அப்படிங்களா? அரசாங்கம் செடிச்ச பணத்தையும் நானும் தர்றேன், எனக்கு அளந்துருங்க. ஐயா, கூட்டுறவு விவசாய சங்கத்துக்கு அளந்தா நியாயமான விலையும் கிடைக்கும், சரியான இடையும் இருக்கும். தயவு செஞ்சு எங்களை கட்டாயப்படுத்தாதீங்க. வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்டாம இருக்கு, அதை யாரு கட்டுறது? இதுல வேற திமிராவா பேசுற? எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்கடா. நிறுத்தியா? இது சுதந்திர நாடு, ஒரு தனி மனுஷனுடைய அதிகாரம் இங்கே செல்லாது. உழைப்பவனுடைய அனுமதி இல்லாம ஒரு பதற கூட நீங்க இங்க இருந்து கொண்டு போக முடியாது. டேய் முத்து, யாருகிட்ட பேசுறேன்னு தெரியுதா? உன்ன மட்டும் இல்ல, உன் பரம்பரையே எனக்கு தெரியும். அடாவடித்தனம் பண்ணாம பத்திரமா போய் சேருங்க. என்ன பேச்சு பேசுறான் பாத்தீங்களாப்பா? வெறும் பய. இந்த உலகத்துல எல்லாரும் வெறும் பயலங்க தாண்டா. பிறக்கும் போதும் வெறும் பயலா தான் பிறக்கிறான், கடைசியா போகும்போதும்
வேறும் பயரா தான் போறான். இத புரிஞ்சுக்காம கத்தாதீங்க. பொங்கடா எங்களை பகைச்சுக்கிட்டா என்ன ஆக தெரியுமா? கிழிச்சிடுவீங்களா? போட இருக்கப்பா. ரத்ன வேலு, இந்த மிரட்டுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதே. இதுல இருந்து ஒரு படி நெல் கூட உனக்கு கிடைக்காது. அத்தனையும் கூட்டுறவு விவசாய சங்கத்துக்கு அனுப்ப போறோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ. ஏய் வேலையை பாருங்கப்பா. ஐயா, இவங்களை எதிர்த்து யாருமே இப்படி சொன்னதில்லை. நல்ல நேரம் ஐயா, தெய்வ மாதிரி வந்தீங்க. முதல்ல இந்த நெல்லை வித்து அவன் கடனை கட்டி தொலைங்க. என்னப்பா அந்த முத்து தேவை நம்ம மூக்க உடச்சிட்டான்னு வருத்தப்படுறீங்களா? அங்கேயே முதுகெலம்ப ஒட்டச்சிருப்போம். நீங்க தடுத்ததால விட்டுட்டு வந்தோம். ஒரு வார்த்தை சொல்லுங்க, சுட்டு தள்ளிட்டு வந்துடுறோம். மடைய, சுட்டது நம்ம துப்பாக்கி தான் கண்டுபிடிச்சிட்டு வாங்கடா. அப்புறம் சட்டத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. யாரு எப்போ எங்க எப்படி தட்டணும்னு ஒரு கணக்கு இருக்குடா. அவ அவமானப்பட்டே சாகணும். நாளை நான் சொல்றேன், வேலையை நீங்க முடிச்சிடுங்க. தேவானே, இத வந்துட்டேங்க. நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஏண்டி பாத்து எடுத்துட்டு வரக்கூடாது? வேலைக்கு போற நேரத்துல அவசகுணம் பிடிச்ச மாதிரி இப்படி ஜாடிய போட்டு உடைச்சிய. அதுதான் உடஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் கத்துற? இந்தாமா கையில குத்தாம எல்லாத்தையும் சுத்தமா எடுத்து வெளியே போட்டு. இத பாரு, சீக்கிரமா சமைச்சு காமாட்சியிட்ட கொடுத்து அனுப்பு. இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. என்னது போகும்போது சோத்துக்கால் தட்டுது? இரு தண்ணி கொண்டு வர. இந்தாமா இந்த தண்ணியை குடிச்சிட்டு போ. ஜாக்கிரதையா போ. Thank you.
கிணறு வெட்டும் போது மண்ணு சரிஞ்சு உழந்து செத்து போயிட்டதா பொய் சொல்லி ஊரையே நம்ப வச்சாங்களே, அதே மாதிரி நடந்தது விபத்து இல்ல திட்டமிட்ட கொலைதான்னு நம்ம ஊர் மண்டையில நிரூபிச்சு காட்டு. அப்பத்தான் நீ தேவர் மகன். எங்க இந்த ஜவுள் தரை கண்ண கணம மிட்டாய் 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 ஜவு மிட்டாய் சக்கரை மிட்டாய் சீனி மிட்டாய் 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 மிட்டாய். என்னன்னு சந்தைக்கு போறேன், உனக்கு பிடிச்ச மனது ஏதாவது வேணுமா? மயிலாக்காவுக்கு என்ன பிடிக்குமோ அதானே எனக்கு வேணும். என் தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? அறிவு கட்ட முண்டோ நல்லா கேட்டுக்க. அல்வா, மதுரை மல்லிகைப்பூ, அதுல உடுக்க அடிச்சா ஆடுவா பாடுவா. அதை ஏன் கேக்குறேன்? அப்படியா? எந்த உடுக்குன்னு? இந்த குரங்கு உடுக்கியா? அந்த உடுக்கதான்டா, நீ வா. அல்வா, மதுரை மல்லி உடுக்க அடிச்சிடுறேன் அடிச்சிடுறேன். மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். மாமா 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 ஏமா ஏமா ஏமா. ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லே. உன்ன நம்பினத்திலே பொட்டே வச்சு அம்மத்திலே மச்சனத்திலே. மெதுவா மெதுவா தொடலாமா, மேனியிலே கைப்படலாமா. நீ எங்கெங்கு தொட்டாலும் இனிமை, நீ என்ன செஞ்சாலும் புதுமை. என்ன கல்லே இந்த பாடுபடுதே, சமாளிப்பனா? இனிமை ஆமா தான் இனிப்போட வந்திருக்கேன். உனக்காக அல்வா, மதுரை மல்லிகைப்பூ. அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ரெண்டு மனசு ஒன்னா ஆயிருச்சு, அதனால ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஆயிருச்சு. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? இனிக்குது. இனிப்புலதானே நம்ம காதலே ஆரம்பிச்சுச்சு. என் மனச புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. உங்களை புருஷன் அடையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கே அசந்துட்டிய, உள்ள ஒண்ணு வச்சிருக்கேன், அதை வெளியே எடுத்து அதை பார்த்து அசந்து ஆடி தீர்த்திருவேன். என்னங்க அது? எடுங்க பாப்பா. இரு, உனக்காகத்தானே வச்சிருக்கேன். சீக்கிரம் எடுங்க, அவசரப்படாத. கண்ணை முடிக்கும். Mmm.
கல்யாணம் வேணுங்கிற சீட் எடுத்தா என்ன பண்ணுவ? அதுதான் நடக்காது. நான் என்ன உன்ன மாதிரி முட்டாள் நினைச்சியா? உன்னை விட புத்திசாலி. ரெண்டு சீட்லயுமே கல்யாணம் வேணாம்னு எழுதி போடுவே. சாபாஷ், உனக்கும் மூளை வேலை செய்யுது. நம்ம ஊருக்காரங்களே, அம்புட்டு பேர் நல்லா கேட்டுக்கங்க. இந்த தட்டுல ரெண்டு சீட் இருக்கு. ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதிருக்கேன், இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதிருக்கேன். வேணுங்கிற சீட்டை இவர் எடுத்தார்னா என் தங்கச்சி இவர் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிறலாம். வேணாங்கிற சீட்டை இவர் எடுத்தார்னா இவர் இந்த ஊரை விட்டே போகணும். எந்த ஊருக்கு? ஈராக்கு. ஐயோ, திரும்பவே முடியாது. திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க ஒண்ணுட ஒண்ணு. என்ன சொல்றது? எப்படிப்பா தார் ரோடு மாதிரி வளர்க்குது? நீ என்னப்பா சொல்ற? நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, உங்க முடிவை நான் ஏத்துக்கிறேன். ஜவ்வு நல்ல சாமியை கும்பிட்டுக்கிட்டு குத்திர குத்தி ஜவ்வு ஒட்டுதா? தாயே மகமாயி காளியே காளியாட்டா. உன் குழந்தைங்க எதுயா? சங்கிலி. அத கூப்பிட்டுடியா? சங்கிலி. என்னயா கூப்பிடுறயா? சீக்கிரம் கூப்பிடு. சங்கிலி, உன்னை நம்பி எடுக்கிறேன். உன்னை நம்புறவங்க யாரும் வீண் போனதே கிடையாது. எல்லாம் சுபமா முடியணும். நீங்க ரெண்டு பேரும் சீட்டு விஷயத்தை பேசிக்கிட்டத நான் ஒத்துக்கிட்டேன். அதனாலதான் நான் இப்படி தயாரா வந்துட்டேன். அவன் எதையோ கொடுத்து காதலிப்பான். இவன் ஜவ்வு முட்டாய கொடுத்து என் தங்கச்சி இழுத்துட்டானே. அதனாலதான் கப்புன்னு இழுத்துருச்சு. கிளி மாதிரி ஒரு பொண்ணை பத்து
பூனகையில குடுத்துட்டியே. சரி நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல போய் சண்டை போடுங்க, முதல்ல எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எது அப்ப எது பையனே தெரியல. எங்க வச்சிருக்க? அதோ தெரியுது அந்த கருவலம் காட்டுல. சரி வா. இன்னைக்கு வேணா, நாளைக்கு பாத்துக்கலவா? சிப்பாய் பேர நம்ம இடத்துக்கு வரவழைக்கிறதுக்கு ஒரே வழி அந்த கண்ணனை கடத்துறதான். கடத்திடுவோம். பிச்சைக்கார பயலோட வாழ்ந்துருவோம்னு கனவு காணாத. நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அவன் இந்த வீட்டுக்கு மருமகனா வர முடியாது. பாத்துக்க, சாயந்தரம் 5 மணிக்கு பேட்ட கல்யாண பந்தலுக்கு கார்ல கொண்டு வந்து சேர்த்தணும். புரியுதா? எம்மலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறதே எங்களுக்கு சுலபமான வேலை. அம்மா மணமேடைக்கு தானே கொண்டு போகணும். சேர்த்துறேன். ஏய், ஏதாவது தப்பு தவற நடந்துச்சு எல்லா பயிலையும் சுட்டு பொசிக்கி போடுவேன். ஜாக்கிரதை. என்ன ஜெயிக்கணும். கனவா கருப்புசாமி, நீதான் துணை இருக்கணும். வந்துவிடு கண்ணா கண்ணா, ஆயப்பாடியின் கீதம் கேட்க கண்ணன் வரு.
உன்னாலே சூரியனர் போய் மறைத்தவ கிடையாது. யாராலும் உன்னை போட்டி சிறை வைக்க முடியாது. கையாலே சூரியனர் போய் மறைத்தவ கிடையாது. யாராலும் உன்னை போட்டி சிறை வைக்க முடியாது. கடல் பொங்கி வருகிற போது கரையிடுவதும் நடக்காது. காட்சி கண்ட கருவிழி சாட்சி சொல்ல வருகையில் இங்கே எவள் தடுப்பா. கண்ணாரே கண்டதையெல்லாம் சொல்லிட வேண்டும் கண்ணா பாவா. தாய பாடி என் கீதம் கேட்க கண்ணன் வருவானா. அன்பு பாடலை காதில் கேட்க நேரில் வருவானா. நீலமணி வண்ணா எங்கே உள்ளாய் கண்ணா. பஞ்சகத்தை சாய்க்க வந்து விடு கண்ணா கண்ணா. கரட்டுப்பட்டு மறைச்சாமே, நம்ம காரம் அரிச்சு சின்னமா வெட்ட துரத்திட்டு இருக்கா. ஹலோ ஹலோ டிஎஸ்பி சாரா, thank you.
கற்பழிக்கையும் அவர் மகளையும் கொல்லிட்டாங்க. நீ செஞ்ச தவற மறைக்க புதுக்கதையா சொல்ற? இல்ல, இதுதான் நடந்த உண்மை. அது கொலைதான் ஆதாரபூர்வமா நிரூபிச்சா நான் யாரா இருந்தாலும் தண்டனை கொடுக்க தயாரா இருக்கிறேன். சாட்சி இருந்தா சொல்லு. சாட்சி முரட்டத்தனத்தை முட்டாள்தனத்தை வச்சுக்கிட்டு சட்டத்தை ஜெயிச்சிடலாம் நினைச்சா சட்ட ஒழுங்கே கெட்டு போயிடும். இன்ஸ்பெக்டர் அரசியம். மலச்சாமண்ண, நான் ஒரு தேவர் மகன். எங்க அம்மாவுக்கு நான் கொடுத்த வார்த்தையும் இந்த ரத்னவேலோட அயோக்கியத்தனத்தையும் இந்த ஊர் மக்களுக்கு போலீஸ்க்கு நிரூபிக்கிறதுக்கு உதவி பண்ணீங்க. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த மலைச்சாமி முன்னால நிப்பான். டிஎஸ்பி சார், நீங்க கேட்ட சாட்சி எங்கிட்ட இருக்கு. கொலைய நேர்ல பார்த்த சாட்சி இந்த கண்ணன் தான். கண்ணால பார்த்தத உண்மை இல்லைன்னு சொல்லுவீங்கன்னுதான் அவங்க கழுத்துல கிடந்த சங்கிலிய கடவுளா பார்த்து கீழே விழ வச்சாரு. இந்தாங்க உலகார போட்டு இந்த சங்கிலி. இதுல என் தங்கச்சியோட ரத்தக்கரையோ படைஞ்சிருக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா ஹை விட்னஸ் கண்ணனை மறைச்சு வச்சிருந்த இந்த கொலைகார பசங்களையும் இழுத்துட்டு வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் அரஸ்டியல். மிஸ்டர் ராசையா, நடந்தது கொலைன்னு தெரிஞ்ச கொலகாரங்களை ஆத்திரப்படாம எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட் சார்பில் நாங்க ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நாங்க இந்த ஊரை காக்குறோம், நீங்க இந்த நாட்டையே காக்குறீங்க. அந்த பெருமை உங்களைத்தான் சேரும். கடமை தவறாத எங்க ஊர் சிப்பாய்.